இப்போ வந்து நம்ம ஐயும் வந்து ஐயும் உக்கை வந்து எப்படி ஜாயின் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஐ தைக்க மாதிரி இருந்தால் ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நம்ம துணி கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ஐ உக்கு தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு துணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எப்படி ஃபஸ்ட்டு ஹூக் சைடு தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். 1/2 இன்ச்சில் வந்து இது ரெண்டு துணியுமே ஜாயின் பண்ணிட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர துணி வந்து உள்ள பட்டி துணியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வந்து இப்போ உள்ள மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா வர துணி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இப்போ வந்து உக்கு முடிச்சுனா ஐ சைடு கட்டணும். இப்போ உக் சைடு தைக்கும்பொழுது நம்ம நல்ல பக்கம் வச்சுட்டு கெட்ட பக்கம் திருப்பணும். ஆனால் வந்து ஐ தைக்கும் பொழுது நம்ம கெட்ட பக்கம் வச்சுட்டு தான் நல்ல பக்கம் திருப்பணும். இந்தமாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நான் இங்கே வந்து ஐ வந்து கட்ட மாட்டேன், மிஷின்லேயே அடிக்கிறலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து வர எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து முன்பட்டி வந்து 3.25 தான் தேவைப்படுது. அப்போ 3.25 வந்து நம்ம மார்க் செய்யணும். சைட் பட்டி வந்து 3.5. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த அளவு தான் நமக்கு தேவை. அப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த 5 உக்கு தைக்கிறதுக்குள்ளேயே ஐயை வந்து நம்ம மிஷினில் அடிக்கணும். நான் வந்து பட்டியிலே வந்து எப்பவுமே பட்டியிலே வந்து நான் 3 வந்து மார்க் பண்ணுவேன். இது பாருங்கள் இந்த பட்டி, இது வந்து இந்த இடம் வந்து நம்ம 3.5 இன்ச்சிங்கிறது நம்ம மார்க் பண்ணது. இந்த சைடு ஒன்று, இதுக்கு நடுவில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த டாட் பிடிச்சோன்னா இந்த டாட் ஒன்று, அப்புறம் மேலே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த 5 வச்சு இந்த 5 டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து கரை சைடு கிடையாது, அதனால் நம்ம என்ன பண்ண ஒரு 1/2 இன்ச்சு துணி இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சு தைக்கணும். நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஊக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர அளவுக்கு வந்து நம்ம ஒரு கேப் விட்டு வி ஷேப்பில் அடிக்கணும். இப்போ க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வி ஷேப்பில் தான் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து ஒரு கொக்கி வந்து நம்ம மாட்டுற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து நம்ம அந்த இடம் கேப் விட்டு அடிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம அடித்ததுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு தையலுமே நம்ம போடணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஐ சைடு வந்து நான் வந்து ஐ வந்து அப்படியே மிஷினில் வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இப்போது கீழே வந்து மடித்து தைக்கலாம். இதை வந்து மேலே வச்சு இப்படி அடிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ அடிச்சுட்டோம், அதுக்கு பிறகு வந்து